ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரம் பகுதியில் 10,000 மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் வசித்து வருகின்றனர். யமனேஸ்வரம் கைத்தறிப்பட்டு தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனால் கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒன்றிய அரசோ எந்தவித உதவிகளும் செய்யவில்லை என நெசவாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு நெசவாளர்களை மத்திய அரசு புறக்கணித்து வருவதாக பரமக்குடி நெசவாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மத்திய அரசு கைத்தறி நெசவாளர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் 50,000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்குகிறது. இந்த கடனை முறையாக செலுத்தும் நெசவாளர்களுக்கு 2,000 முதல் 20,000 ரூபாய் வரை மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் கடனை முறையாக செலுத்திய நெசவாளர்களுக்கு இன்று வரை மானியம் வழங்கப்படவில்லை என்றும் புகார் கூறும் நெசவாளர்கள் வங்கிகளில் மீண்டும் புதிய கடன் வழங்கவும் மறுப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நான் நெசவுத்தொழில் தான் சார் செஞ்சுட்டே வர்றேன். எங்கள் வீட்டுக்காரரும் நெசவுத்தொழில் தான் சார் செஞ்சாங்க. அவர் ஒரு விபத்தில் இறந்துட்டாருங்க. அந்த விபத்தில் இருந்து வரக்கூடிய பணம், நெசவுல சங்கத்தில் இருந்து வரக்கூடிய பணம் இன்னும் வரலைங்க. என் குழந்தை 8 மாத குழந்தையாக இருக்கும்போது அவர் இறந்தாருங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற வயசு வந்துருச்சுங்க. இன்னும் அந்த காப்பீட்டுத் தொகை எங்களுக்கு வரலை. மேலும் பணியின் போது உயிரிழக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கு பிரதம மந்திரி ஜீவன் யோஜனா மற்றும் புங்கர் பீமா யோஜனா திட்டங்களின் கீழ் 2,65,000 ரூபாய் வரை இறப்பு நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது. பரமக்குடியில் கடந்த 2017 முதல் 2021 வரை சுமார் 25 நெசவாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுபோன்று தமிழகத்தில் உள்ள 1,800 சங்கங்களில் சுமார் 457 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். ஆனால் இதுவரை இவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் எந்த நிதியும் வழங்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். கைத்தறி நெசவாளர் சங்கம் தமிழ்நாட்டில் 1,200 கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. நம்முடைய கோஆப்டர் ரகங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொங்கலுக்கு வாங்க வேண்டிய ரகங்கள் நிறைய வாங்காமல் இருக்காங்க. கோஆப்டர் ரகங்கள் உற்பத்தி ரகங்களை காலதாமதமின்றி இந்த காலகட்டத்தில் பொங்கல் காலகட்டத்தில் உற்பத்தி திட்டம் அறிவித்த உற்பத்தி திட்டத்தை உடனடியாக கோஆப்டர்ஸ் கொள்முதல் பண்ணு. அப்புறம் மரண நிதியாக 25,000 ரூபா கோஆப்டர்ஸ் கொடுக்குறாங்க. கூட்டுறவு சங்க நெசவாளர்களுக்கு இருந்தால் இந்த நிதி 2 வருஷமாக கிடைக்கல. கொரோனா பீரியட்னால நெசவாளர்கள் நிறைய பாதிச்சிருக்காங்க. சரியாக கொள்முதல் பண்ண முடியலை. கோஆப்டர்ஸ் ரகங்கள்லாம் கொள்முதல் பண்ண முடியலை. அதே மாதிரி இன்னைக்கு தை பொங்கல் வந்துருச்சு, உற்பத்தி திட்டம் அறிவிக்கலை. அத்துடன் கோஆப்டெக்ஸ் மூலம் கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் இறப்பு ஏற்பட்டால் ஈமக்கிரியை செலவிற்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் கடந்த காலங்களில் வழங்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் கைத்தறி நெசவாளர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக பரமக்குடி செய்தியாளர் சசிகுமார்.